அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் மனக்குழப்பமாக இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருப்பினோ அதற்கான தெளிவான விடை கிடைக்கின்ற பட்சத்தில் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இப்போ இறை உருவங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு ஐயப்பாடும் பல பேர்த்திற்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அலியும் குறிப்பாக சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கலாமா இன்னும் சொல்லப்போனால் நடராஜ பெருமானோட அந்த ஆடல் திருமேனியை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்கள் மத்தியில் ஏனோ தெரியவில்லை பகிரங்கமாக விதைக்கப்பட்டிருக்கிறது ஏன் எப்படி சொல்கிறோன்னா நீங்கள் இந்த வழிபாட்டை பற்றியெல்லாம் பேசும்போது வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு பகிர்ந்தலாக ஆலயத்திற்கு சென்று வழிபடலாமே அப்படிங்கிற ஒரு கூற்றானது பரவலாக எல்லோர் மத்தியிலும் வந்து பேசப்படுகிறது சரி ஆலயத்தை தான் நாம் காப்பாற்றி வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் பல சிவாலயங்கள் ஒரு நேர வழிபாடு கூட இல்லாமல் சிதைந்து போய் கிடக்கிறது அதையும் பார்த்தும் பார்க்காதது போலத்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு என்ன காரணம் அது ஏன் அப்படி கவனிப்பாரற்று இருக்கிறது இப்படி நிறைய கேள்விகள் எழுந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடிய இடத்தில் நாம் இல்லை சரி அப்போ வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறதான கேள்வி வீட்டில் வைத்து வழிபடலாமா இப்போ இந்த வழிபாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கைகள் சார்ந்தது அதாவது ஆகம ரீதியில் வழிபடுறது தீக்ை வாங்கி வழிபாடு செய்கிறது அல்லது அன்பாக வழிபா வழிபாடு செய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு போகலாம் ஆகம ரீதி அப்படிங்கும்போது கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் கோவில்லாம் ஆகம ரீதியில் கட்டப்பட்டது தான் கட்டட சாஸ்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு எங்கு கர்ப்பகிரகம் அமைக்க வேண்டும் அதனுடைய அளவு என்ன அதை சுற்றி என்னென்ன இருக்க வேண்டும் இதையெல்லாம் தீர்மானித்து ஆகமத்தின் அடிப்படையிலேயே அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வகையில் நீங்கள் ஆகம ரீதியாக வீட்டில் வந்து சிவலிங்கத்தையோ அல்லது நம்ம நடராஜ பெருமானோட ஆடல் திருமணியோ வைத்து வழிபடும் பொழுது இந்த தெரிந்தவர்கள் முறையாக வந்துட்டு வழிபாடு செய்வது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கால பூஜைகளையும் முறையாக செய்வது அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லைன்னா இல்லை இன்னும் சில பேர் தீட்சை வாங்கினவர்கள் வந்து சிவலிங்க திருமணியை தன்னுடனே வைத்திருப்பார்கள் சில பேர்லாம் அடியேன் பார்த்திருக்கின்றேன் எப்போவுமே சிவபெருமான் நம்முடனேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எப்பவுமே உள்ளே தான் இருக்கார் இருந்தாலும் அந்த திருமேனியானது அருபூர்வமானது நம்முடனே இருக்க வேண்டும் என்று எங்கு சென்றாலும் எடுத்து செல்பவர்கள் அதற்கு முறையாக அந்த அந்த காலக்கட்டத்தில் பூஜை செய்பவர்களே அடியேன் தரிசித்துள்ளேன் அதே போல் நிறைய உத்தமமான ஆத்மாக்கள் இந்த உலகிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை எதுவும் பாதிப்பது இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அன்பின் வடிவாய் இருக்கின்றவர்கள் சிவபெருமான் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் இவர்களுக்கு ஆகமும் கிடையாது அல்லது தீட்சை வாங்கினா சில முறைகளில் செய்யணும்னு அறிவுறுத்தப்படும் அதுவும் கிடையாது இது அன்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அவர்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு எது நடந்தாலும் அவருடைய இஷ்டம்தான் அப்படிங்கிற அன்பு எதுவாக இருந்தாலும் பாதத்திற்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில் வந்து சிவபெருமானை வழிபட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஆத்மார்த்தமான வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மார்த்தமான வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ வீட்டில் சிவலிங்க திருமேனியும் அருபூர்வமான சிவலிங்கத்தையும் அல்லது ஆடல் வண்ணானோட அந்த திருமேனியும் வைத்து வழிபடலாமா வழிபடுங்கள் வழிபடுங்கள் ஒரு காலகட்டத்திலே இந்த மனதிற்கு அமைதி வேண்டும் அப்படின்னு நினைத்த போது அல்லது நம்ம சித்த புருஷர்களும் ஞானியர்களும் இந்த பிரபஞ்சத்தை எந்தவித தொலைநோக்கியும் இல்லாமல் தன் மனக்கண்ணால் கண்டு இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு என்று அல்லது இந்த உடல் இயக்கம் என்றெல்லாம் நமக்கு இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் மூலவன் ஒருவான் இருப்பான் எனில் அவன் சிவபெருமானே அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் திருமந்திரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த உடல் இயக்கத்தை பற்றி அக்குவேறு அணிவேராக இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அறிவியல் தொலைநோக்கி இன்னும் நிறைய கருவிகளை வைத்தெல்லாம் இல்லை தனது ஆத்ம சக்தியினால் கண்டுணர்ந்த மெய் அப்படிங்கிறத திருமூல பகவான் தெளிவாக அந்த இடத்துல பதிவு செய்திருப்பார் அப்படி இருக்கையிலே அந்த ஆற்றல் அனைவருக்குள்ளும் இருக்குமா அப்படின்னா இருக்கும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் சரி இப்போ வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுகின்றோம் அப்படின்னா சில பேர் பானலிங்கத்தை வைத்திருப்பார்கள் அது தீத சக்தி கொண்டது அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கே தெளிவாக புரிய வரும் கண்ணை மூடி அமர்ந்த தியானலிங்கத்தை அதாவது அந்த பானலிங்கத்தை நினைத்து கொண்டு நீங்கள் தியானம் செய்யும் போது கண்டிப்பாக அளவற்ற ஆற்றலையும் உங்களால் உணர முடியும் இல்லை சிவலிங்க திருமேனி வந்து நான் வேறு உலோகத்தில் செஞ்சுருக்கோம் கற்களால் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மனதில் எந்த சஞ்சலத்தையும் உங்களுக்கு உண்டாக்காது ஏன்னா இப்போ வைக்கிறதே ஒரு தவறோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கும் போது அது தவறு கிடையாது அப்படியே அந்த உறுத்தல் இல்லாமல் செய்ய வேண்டுமென்றால் சின்னதாக ஒரு ஜானிற்கு கீழாக இருப்பது போல நீங்கள் அந்த சிவலிங்க திருமேனியோ வல்லான் திருமேனியோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது அதே போல் ஆத்மார்த்தமாக வழிபடுவதும் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது இது வந்து முறையாக பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அது தினமும் வந்துட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இப்போ நீங்கள் பக்தி செய்தாலே மனது சுத்தமாகிவிடும் நீங்கள் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அந்த இருக்கிற இருப்பிடமெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது அதற்கு அப்பாற்பட்டது முதலிலேயே உங்கள் மனதிலே எந்த குற்றம் குறையும் எந்த சஞ்சலமும் இல்லாமல் தூய்மையாக இருக்கும்போது நீங்கள் செய்கின்ற வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்போ சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் எது என்றால் நமது மனம் மனம் சுத்தமாக இருக்கிறது என்று நீங்கள் உறுதி செய்துவிட்டால் வீட்டிலே சிவ வழிபாடு நடராஜ பெருமானுக்கான வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் தாராளமாக ஏனோ தெரியவில்லை நிறைய பேர் இதை பற்றி பொதுவெளியில் வந்து பேச மாட்டேன்றாங்க அவர் தெய்வம் தெய்வம் ஆலயத்திற்கு சென்று என்னால் வழிபட முடியவில்லை எங்கள் ஊர்கிட்ட சிவாலயம் இல்லை எங்கள் ஊர்கிட்ட இருந்த சிவாலயம் வந்துட்டு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்னால் உள்ளே செல்ல முடியவில்லை வேறு என்ன வழி வீட்டில் வைத்து வழிபடுங்கள் சிறிய உருவமாக வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும்போது உங்களாலே உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆதி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் வித்தாம் சிவபெருமானின் அருமைகளையும் பெருமைகளையும் அவருடைய ஆற்றல்களையும் உணர்ந்து கொள்ள முடியும் அபிஷேகம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செய்வதும் சிறப்பு ஏன்னா வைத்து வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் அதை முறையாக நாம் பராமரிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டுமென்றால் ரொம்ப இதெல்லாம் சொல்ல ஆறு கால பூஜை பண்ணணும் ஆறு நேரமும் நைவேத்தியம் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நேரமாவது குறைந்தபட்சம் ஒரு நேரமாவது குறைந்தபட்சம் அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்கரித்து நெய்வேதியம் படைத்து இறைவனை மனதார வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது அப்போ மனதில் எந்த ஐயப்பாடும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னும் போது சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எந்த தடையும் இல்லை அது சிவலிங்கத்தையோ நடராஜ பெருமானுடைய உருவத்தையோ வீட்டில் வைத்து வழிபடுவது மிகவும் உத்தமம் இப்படி செய்யத் தோன்றுவதே சிவனுடைய கருணை அப்படின்னு தான் சொல்லப்படும் இப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணிடுச்சினாலே எப்படி வீட்டில் சிவலிங்க வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு செய்யணும்னு உங்கள் மனசில் தோணிட்டாவே சிவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பது அதனுடைய தெளிவான விளக்கம் ஆட்கொண்டு விட்ட பின்னர் நம்ம எதையும் வந்துட்டு கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவரே நம்மை ஆட்கொண்டு விட்டால் நமக்கு சிவ சிந்தனைகள் வந்து விட்டது அப்படின்னா நாம் சிவ வழிபாடு செய்ய தகுதியானவர்களாகின்றோம் முறையாக ஒரு குருவின் மூலமாக உபதேசம் பெற்றோ அல்லது ஆகம ரீதியில் வந்துட்டு நீங்கள் செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது இன்னும் சிறப்பு இல்லை எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த உண்மையான அன்புடன் நான் வழிபடுகிறேன் அப்படிங்கும் போது அது இன்னும் சிறப்பு நமக்கு தெரிந்த வகையிலே எந்த குற்றம் குறையும் இல்லாமல் இறைவா அப்படின்னு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அழிக்கின்ற கடவுள் அழிக்கின்ற கடவுள் என்று சொல்கிறார்களே அழிப்பது என்றால் உன்னை அழிப்பதல்ல உன்னுள்ளே இருக்கக்கூடிய குரோத மதம் ஆச்சரியங்களை அழிக்கக்கூடிய கடவுள் உன்னுள் சூழ்ந்திருக்கின்ற மாயைகளை அழிக்கக்கூடிய கடவுள் அப்படிப்பட்டவர் உன் அருகிலே இருக்கும் போது உன்னை நெருங்குவதற்கு எவராலும் முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தாற்பயம் அக வழிபாடு அகத்திலே இறைவனை அமர்த்தி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதனினும் உயர்ந்தது இதெல்லாம் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன லிங்க வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாட்டிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைக்கு போகும்போது அனைத்தையும் கடந்த நிலையாம் அக வழிபாட்டிற்குள்ளே நாம் செல்வோம் அகத்தினுள்ளே இறைவனை அமர்ந்து அழகு பார்த்த பின்னர் இந்த உலகத்திலே எதுவும் பெரிதாக தெரியாது அந்த வழிபாட்டை நோக்கி செல்வதுதான் அந்த வழிபாடு தான் நமக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வாழ்க்கையிலே நலம்பெற சிவ வழிபாடு முக்கியம் அலியும் குறிப்பாக உங்கள் விருப்பப்படி உங்கள் மனதினை தூய்மையாக வைத்து செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்